ஃபேமிலி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தல அஜித் அவர்கள் வலிமை படத்துக்கான கடைசி கட்டமான வடப்பிடிப்பு பண்ணுறதுக்காக அவங்க ரஷ்யா போயிருந்தாங்க. அதை முடித்த பிறகு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாக்ட் டேட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு யாருக்கும் தெரியாது. அது சீக்கிரத்தில் இன்னொரு போஸ்டரில் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வகையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு, நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைப்பில் விக்னேஷ் சிவனோட பாடல் வரிகளில் அந்த சாங் வந்துச்சு. ஸோ அந்த சாங் இப்போ 25 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட போனி கபூர், இவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ இவர் வந்து அவரோட ட்விட்டரில் இதை வந்து போட்டிருந்தாரு, அதுக்காக ஒரு போஸ்டர் அடிச்சு. ஸோ நம்மளோட இவன் வேற மாதிரி அப்படின்றது 25 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதை பார்க்கும்போது வேற மாதிரி இதாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அதுக்கு லைக் கமெண்ட், அதுக்கு மட்டும் இல்லாமல் அதை வைரல் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. படமே வெளியாகிறதுக்கு முன்னாடி சாங் இந்த அளவுக்கு ஹிட் ஆகுறதுலாம் வேற மாதிரி இல்லையா. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் தல ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களை தேடி வரும்.